உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டுடே நைட் அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. ஏன்னா நீங்கள் கேமுக்குள்ளே போனோன்னா அங்கே முன்னாடி வர பேனர்லேயே வந்துட்டு நாளைக்குள்ள அப்டேட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா குரோனோ வந்து 100 டைமண்டுக்கு டாப் அப்பில் வரப்போகிறோம். இது வந்து வேறு லெவலான ஒரு அப்டேட்டு. ஏன்னா இது வரைக்கும் எந்த கேரக்டருமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேரக்டர் எதுவுமே 100 டைமண்ட் டாப் அப்பில் வந்ததில்ல. க்ளூ கேரக்டர் கூட 500 டைமண்டுக்கு தான் டாப் அப்பில் வந்தது. லுக்கேட்டா கேரக்டர் கூட 500 டைமண்ட் தான் டாப் அப் வந்தது. வேறு லெவல் கேரக்டர். குரோனோ கேரக்டரை பற்றி தெரியாதவங்க இல்லைன்னா குரோனோ கேரக்டர்லாம் பெருசாக அப்படின்னு கேட்குறவங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டோங்க. குரோனோ கேரக்டரோட எபிலிட்டி டெஸ்ட்டு வந்து போட்டிருப்போம். அடுத்து என்கிட்ட ஹலாக் இருக்குடா, ஹலாக் தாண்டா பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலாக் வர்சஸ் குரோனோன்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா குரோனோ கேரக்டர் அவ்வளோ ஒர்த்து, எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே இருக்கணும். வேணும்னா நீங்கள் வந்து ரூம் மேட்ச் விளையாடுற பிளேயராக இருந்தீங்கன்னா குரோனோ கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். ஏன்னா 40% மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து அதிகம். குரோனோ கேரக்டர் வந்து 100 டைமண்ட் டாப் அப்பில் தான் வரும்ட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். எப்படியோ வந்துட்டுப்பா, நம்மளை இந்த தடவை கவுக்கல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை சொல்கிறதையும் கவுத்து விட்டுருவாங்க, ஆனால் இந்த தடவை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். குரோனோ கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், அதனால் எல்லாருமே குரோனோ கேரக்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நிறைய லாகின் ரிவார்ட்ஸ் தரப்போகிறாங்க. நாளைக்கு வந்து புது மோட் ஒன்று வரப்போது, அதை பற்றி யாருக்குமே என்னன்னே தெரில. அது நீங்கள் ஒன்று விளாண்டாலே போதும், உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் கார்டு ஒன்று தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பரங்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா சும்மா பெயிண்ட் அடித்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு எஃபெக்ட் இருக்குது, கரண்ட்டாக பாஞ்சிட்ருக்கு. உங்கள் கைக்கிட்ட வேறு நீங்கள் பிடிச்சிருக்க இடத்துல வர கரண்ட்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, வேறு லெவல் பரங்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து நாளையிலேருந்து வந்து நம்ம அந்த சிப் இருக்குல்ல, கடைசி நம்ம விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு டோக்கன் கிடைக்கும், அதை வச்சு நாளையிலேருந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்பின் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பேன் கடந்து சுற்றிட்டு இருப்போம், பேனை சுற்றி முடித்தோடனே கொஞ்சம் இது சேர்த்து வச்சுருப்போம், அதெல்லாத்தையும் வச்சு இது பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்த ஈவெண்ட்லாம் தான் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லைவ் போயிட்டுருக்கு, அதில் இந்த ஆட்டோ ஸ்கின் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா 200K வாட்சிங் போகணும், 200K வாட்சிங் போனால் தான் இது தருவாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி மூணு லாங்குவேஜில் விட்டுமே கிட்டத்தட்ட 90K வாட்சிங் தான் போகுது. 200K போகணும், இன்னும் 110K போகணும். ஒரு நல்ல ரிவார்டை போய் இப்படி விடுதோமே அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் நீங்கள் போய் லைவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் லைவ். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருந்தான் நான் நினைக்கேன். எப்படி நம்மளுக்கு கிடைக்குதா என்னென்னு தெரில. இதுக்கு முன்னாடி கிடச்ச அமௌண்ட்டாக இருக்கட்டும், லெவல் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து லேட்டாக தான் லைவ் பார்த்தேன். 200K வாட்சிங் போயிட்டு அடுத்து 80K வாட்சிங் போச்சான்னு தெரில, நாளைக்கு மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஒர்த்துங்க, ஆனால் அந்த ஸ்கின்னை விடுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து லைவ் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வேணும் இந்த ஸ்கின்னு. ஒரு லெஜெண்ட் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து தரது வந்து ரொம்ப கஷ்டம்னா ஃப்ரீ ஃபயர் யாருக்குமே தரமாட்டாங்க, நம்மளுக்கு தேர்ந்து பிடுங்க தான் செய்வாங்க. அவங்க நம்மளுக்கு தராங்கன்னா வாங்கி நம்ம தான் போட்டுக்கணும். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே நைட் அப்டேட் வந்து நம்ம வேறு சர்வருக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக வெளியிட்டாங்க, அதனால தான் டக்குன்னு வீடியோ போட்டேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஃபுல்லாக பார்க்காதவங்க அடுத்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்போதும் போல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு விட்ருங்க. ஓகே கைஸ், பாய்.